डायरेक्ट आएंगे। மாயாளமேடு முப்பிடாதியம்மன் கோயில் திருவிழா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற ஊர் நாட்டாமை அவர்களே, ஊர் தலைவர் அவர்களே, அதைவிட மேலாக என்னை வாழ வைத்து வழிநடத்தி செல்லும் என் இதய சமுதாயத்திற்கு கூட்டமைப்பின் சார்பாக என்னுடைய முதற்கண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் முப்பிடாதியம்மன் கோயில் கொடை விழா இறுதி நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. கோயில் கொடை விழா என்பது சுற்றமும் நட்பும் தொப்புள் கொடி உறவுகளும் ஒன்றாக கலந்து அந்த கொடை விழா நிகழ்ச்சியிலே இந்த சமுதாய உறவுகளை விரிவுபடுத்த கொடை விழா நிகழ்ச்சி ஒவ்வொரு கிராமமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு அருமை தகவல் சொன்னால் தாழ்த்தப்பட்ட தலைவர் என்று சொல்லி தேவேந்திர வேளாளர் சமுதாயம் தாழ்த்தப்பட்டவராக ஆக்கப்பட்ட தாழ சமுதாயமே தவிர இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்திலும் உழவுத் தொழில் செய்பவன் தாழ்த்தப்பட்டவனாக இல்லாத பொழுது தமிழ்நாட்டிலே பிறந்த தேவேந்திரோட சொந்தக்காரன் உழவுத் தொழில் பார்ப்பவன் எப்படி தாழ்ந்தவன் ஆனான் என்பதை தமிழ்நாட்டிலே தெரிவித்துள்ளார்கள். தாழ்ந்தவன் அல்ல, தாழ்த்தப்பட்டவனாக ஆக்கப்பட்ட சமுதாயமாக வஞ்சிக்கப்பட்ட சமுதாயமாக வாழ்வுரிமை பறிக்கப்பட்ட சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உழவுத் தொழிலை குலத்தொழிலாக கொண்ட சமுதாயம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் உழவுத் தொழில் செய்தவன் தாழ்ந்தவனாக இல்லாத பொழுது தமிழ்நாட்டிலே பிறந்தவரும் உழவுத் தொழில் பார்த்தவன் தாழ்ந்தவனாக இல்லாத பொழுது வேலைக்காரர் ஒருவர் கோயிலுக்கு செல்லுமாறு பெரியவர்கள் பணிக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டிலே உழவுத் தொழில் பார்ப்பவரும் தாழ்ந்தவராக இல்லாத பொழுது இந்த சமுதாயம் மட்டும் தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக ஆக்கப்பட்டு இன்று தரணியிலே தலைமை கொண்டு வாழ முடியாத அளவிற்கு இந்து பல்லர் என்ற சாதி சான்றிதழ் வழங்கிய தமிழக அரசு கோயில் கொடை விழாவிலே சமுதாயத்தை பற்றி பேசக்கூடாது, அது உண்மைதான். இருந்தாலும் இங்க இருக்கிற சொந்தங்கள் உறவுகள் தொப்புன்கொடி உறவுகள் பெரியவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் தமிழக அரசு நமக்கு செய்த துரோகத்தை ஆதி திராவிடன் என்ற பட்டியலிலே இணைக்கப்பட்ட சமுதாயமாக பல்லர் பழையர் சக்கரையர் என்ற மூன்று ஜாதியும் இணைத்து ஆதி திராவிட பட்டியலிலே இணைத்தார்கள். அதற்காக போராட்டம் இன்று அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் கமிஷன் நீதிபதி ஜனார்தன் கமிஷனிலே இந்த சமுதாயத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று அரசு சிந்தித்துக் கொண்டிருக்கிறதா? ராஜராஜ சோழன் பிறந்த சமுதாயம், உலகத்திற்கு வீரத்தை எடுத்துக்காட்டிய வீரர் சுந்தரலிங்கம் பிறந்த சமுதாயம், தான் பிறந்த சமுதாயம் தாழ்த்தப்பட்டவர்களாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் ராணுவ பதவியை தூக்கி எறிந்துவிட்டு இந்த சமுதாயத்திற்காக தன்னைத்தான அர்ப்பணித்த யாதவங்க இமாலயத்திற்கு பிறந்த சமுதாயம் அரசியல் அனாதைகளாக அரசியலிலே அங்கவகிக்க முடியாத அளவிற்கு இந்த சமுதாயம் தன்னை தாழ்த்துக் கொண்டிருக்கிறது என்கிற சொந்தங்களே, கோயில் குறைவாகவே நான் அதிகம் சமுதாயத்தை பற்றி பேசுவதற்கு சமுதாய கொடியத்தீமை இட்டு பேசுவேன் என்று சொன்னால் அருகில் நான் பேசுவேன். இது சமுதாயத்தின் சார்பாக கொடை விழா இங்கே அரசியல் பேசாது, சமுதாயம் ஒருங்கிணைந்து எந்த கிராமத்திலும் எங்க போய் சமுதாய கொடியத்தினால் நீங்க மூணு பேரும் ஒன்னாக வரணும், மூணு பேரும் ஒன்னாக வரணும், மூன்று பேரும் ஒன்றாக வர வேண்டும், ஜான்பாண்டியனும் பசூரிப்பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் ஒன்றாக வர வேண்டும் என்பது தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற நிலை. சமுதாய தலைவனாக போட்டி போட்டு வாழ்வதற்காக நான் வரவில்லை, என்னை அடையாளப்படுத்துவதற்காக வரவில்லை,
மனார் கிராமத்திலே மேடை அமையுங்கள். சமுதாய தலைவர்களை ஒன்றிணைந்து உத்தர வைப்பதற்கு மனதார மேட்டை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். பசுமை பாண்டிய தலைமுறை போட்டியிட தயாராக இல்லை. அந்த வேலையிலே முதல்வராக ஒன்றிணைப்பதற்கு ஒருங்கிணைந்து நான் வேலையை வீட்டிருப்பதற்கு தயாராக சமுதாயம் அரசியலில் அப்பாற்பட்டு சமூக சிந்தனையோடு வருகின்ற பொழுது எந்த அரசியலை மறந்து சமுதாய ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும், அதற்கு மலையாளமே ஒரு எடுத்துக்காட்டாக வழங்க வேண்டும் என்று கூறி ஒப்பிடாதி அம்மன் கோயில் கொடைவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடக்க வேண்டும். இந்த சமுதாய தலைவரை ஒருங்கிணைப்பதை மலையாள வீடு சமூக மக்கள் நீங்கள் நிறுத்தி காட்ட வேண்டும் என்று கூறி நான் அடுத்த முறை சமுதாய கொடியை ஏற்றி வைத்து அதிக நேரம் பேசுகிறேன் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த சொந்தங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.